அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸாம் சர்வரை லினக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் உபுண்டூவில் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஒருவேளை நீங்கள் ஃபெடோரா, சென்டோஎஸ், வேறு ஏதாவது லினக்ஸ் வச்சுருந்தாலும் இன்ஸ்டால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சேம் தான். உங்கள் ஃபேவரட் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கூகுள் போய்க்கோங்க. எக்ஸாம்ப்னு சர்ச் பண்ணுங்கள். எக்ஸாம்ப் இன்ஸ்டாலர் அண்டு டவுன்லோட்ஸ் ஃபார் அப்பாச்சி ஃப்ரெஞ்ச். சைட் அட்ரஸ் வந்து www.apachefrench.org. நான் ரைட் கிளிக் பண்ணி நியூ டேபில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்ப் சைட் இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்னு ஒரு மெனு இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா லினக்ஸ் செக்ஷனை பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போது லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 7.3.11/PHP 7.3.11. இதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன். நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் கொஞ்சம் மாறி இருக்க வாய்ப்பு அதிகம்தான். சைஸ் பார்த்தீங்கன்னா 149 MB. லினக்ஸ் 64-bit தான் இந்த எக்ஸாம்ப் இப்போ சப்போர்ட் பண்ணும் புது வெர்ஷன்லாம். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த டவுன்லோட் பட்டன்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டவுன்லோட் 64-bit இப்போ கிளிக் பண்ணுங்கள். அந்த டவுன்லோட் பட்டனை சேவ் பாப்பப் வந்திருக்கு. சேவ் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ நம்ம டவுன்லோட் சக்ஸஸ் பேஜில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரீடிங்னு ஒரு செக்ஷன் இருக்கும், லினக்ஸ் எஃப்ஏக்யூ, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டவுன்லோட் முடிஞ்சிருச்சு. டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். இப்போ டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸு லினக்ஸ் எஃப்ஏக்யூவில் ஹவு டு ஐ இன்ஸ்டால் எக்ஸாம், அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நாம் அதை பார்த்து டைப் பண்ணால் மட்டும் போதும். ரெண்டு கமெண்ட் டைப் பண்ணும். ஒன்று வந்து பர்மிஷன் செட் பண்ணணும் எக்ஸிக்யூட்டபுளாக, இன்னொன்று வந்து இன்ஸ்டாலரை ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல சிடி டவுன்லோட்ஸ் போய்க்கோங்க. எல்எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களால் இங்கேயும் நாம் டவுன்லோட் பண்ண எக்ஸாம் ஃபைலை உங்களால் இங்கேயே பார்க்கலாம். chmod 7555 exam டேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் நேம் கம்ப்ளீட் ஆகிடும். என்டர் கொடுங்க. இப்போ நாம் டவுன்லோட் பண்ணோம்ல எக்ஸாம் ஃபைலை, அதுக்கு எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் செட் பண்ணியாச்சு. இப்போ அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை எப்படி ரன் பண்ணணும்னா sudo.exam. இப்பயும் டேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகிடும் ஃபைல் நேம். என்டர் கொடுங்க. ரூட் பாஸ்வேர்ட் கேட்கும், உங்கள் ரூட் பாஸ்வேர்ட் என்னவோ அதை கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இன்ஸ்டாலரோட வெல்கம் ஸ்க்ரீன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொடுங்க. செலக்ட் காம்போனன்ட்ஸில் எக்ஸாம் கோர் ஃபைல்ஸும் எக்ஸாம் டெவலப்பர் ஃபைல்ஸும் டிக்லேயே இருக்கும். சம்டைம்ஸ் டிக்கில் இருந்தாலும் டிக் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. எக்ஸாம் வந்து ஆப்ட் லேம்ப்னு ஒரு டைரக்டரியில் இன்ஸ்டால் ஆகும். அதை எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அங்கே தான் ஹச்டி டாக்ஸ் ஃபோல்டர் இருக்கும். ஹச்டி டாக்ஸ் ஃபோல்டருக்குள்ளே வச்சு நீங்கள் பிஹெச்பி ஒர்க் பண்ணால் தான் அந்த பிஹெச்பி ஃபைல் ரன் ஆகும். அதுக்காக தான். நெக்ஸ்ட் கொடுங்க. இது ஒன்றும் இல்லை, இந்த பிட்நாமி ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுங்க. ரெடி டு இன்ஸ்டால் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் கொடுங்க. யூஸ்வலாக இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். சில நேரம் கொஞ்சம் அதிகமாகவே ஆகும். அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்ப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. லான்ச் எக்ஸாம் டிக்லே இருக்கட்டும். ஃபினிஷ் கொடுங்க. இப்போ எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் இப்படி தான் இருக்கும். வெல்கம் டேப், மேனேஜ் சர்வர்ஸ், அப்ளிகேஷன் லாக்னு எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே பார்க்கலாம்.
அப்பாச்சி சர்வர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. இப்போ அதை ஸ்டாப் பண்ணுறேன். இப்போது MySQL அப்பாச்சி சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆல், ஸ்டாப் ஆல், ரீஸ்டார்ட் ஆல்னு இருக்குது. ஸ்டார்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே எல்லா சர்வரும் இந்த மூணு சர்வருமே ஆன் ஆகிடும். ஸ்டாப் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா சர்வருமே ஆஃப் ஆகிடும். ரீஸ்டார்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகாது, எல்லா சர்வருமே ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணும். ஸ்பெசிஃபிக்காக ஒரு சர்வர் மட்டும் ஆன் பண்ணோன்னா கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு இருக்கும், கொடுத்தீங்கன்னா அப்பாச்சி வெப் சர்வர் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். MySQL டேட்டா பேஸையும் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்னு கொடுத்தா போதும். எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் ஃபோல்டர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் ஹச்டி டாக்ஸ் ஃபோல்டர் இருக்கும். வெல்கம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் அப்ளிகேஷன் ஃபோல்டர்னு இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஹச்டி டாக்ஸ் ஃபோல்டர் இருக்குது. முதல்ல எக்ஸாம்பிள் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணோன்னா லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வெல்கம் ஸ்க்ரீன் வரும். இப்படி வந்ததுன்னா எக்ஸாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். பிஹெச்பி மை அட்மின் அதாவது MySQL ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பிஹெச்பி மை அட்மின் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் பிஹெச்பி மை அட்மின் பார்க்க முடியும். இப்படி பேஜ் லோட் ஆச்சுன்னா பிஹெச்பி மை அட்மின் அதாவது MySQLம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ஹச்டி டாக்ஸில் ஒரு நியூ ஃபோல்டர் போடுறேன், நியூ ஒர்க்குன்னு நான் சும்மா ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் யூஸ் பண்ணாதீங்க, மைனஸ் இல்லை அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணணும். இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் டெர்மினல் கொடுங்க. இங்கே நானோ இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு பிஹெச்பி ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி பார்ப்போம். பிஹெச்பியோட கரண்ட் ஒர்க்கிங் வெர்ஷன் செக் பண்ணுறதுக்கு PHP info control O கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணலாமான்னு கேட்கும். ஃபைல் நேம் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஓகே கொடுங்க அதாவது என்டர் கொடுங்க. கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகும். இப்போ திரும்ப ப்ரௌசருக்கு வந்து லோக்கல் ஹோஸ்டில் என்ன ஃபோல்டர் வச்சுருக்கோமோ அதை கொடுங்க. நியூ ஒர்க் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இண்டெக்ஸ் PHP நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் ஓப்பன் ஆகும். பிஹெச்பி வெர்ஷன் உங்களால் இப்போ பார்க்க முடியுது. இப்போ பிஹெச்பி கரெக்டாக ஒர்க் ஆகுது. இங்கே எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஐகான் காட்டாத மாதிரி இருக்கும், அது ஒரு சின்ன பக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்றும் பிஹெச்பி டெவலப்மெண்ட்டை எதுவும் பண்ணாது, ஐகான் அது ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அடுத்த அப்டேட்டில் இது கரெக்ட் ஆகிடும். இப்போ எல்லா சர்வரையும் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ திரும்ப எக்ஸாம் கண்ட்ரோல் பேனலை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிடி ஸ்லாஷ் ஆப்ட் ஸ்லாஷ் லேம்ப் LAMPP ஓகேவா கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது சொன்னல லேம்ப் டைரக்டரின்னு அங்கே தான் இருக்கிறோம். LS கொடுத்தீங்கன்னா இதில் நிறைய பார்க்கலாம், ஹச்டி டாக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். நம்மளுக்கு தேவையானது வந்து மேனேஜர் மைனஸ் லினக்ஸ் மைனஸ் x64.run அதை எப்படி ரன் பண்ணோன்னா sudo டாட் ஸ்லாஷ் மேனேஜர் லினக்ஸ் x64.run. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஓப்பன் ஆகிடும். ஒவ்வொரு வாட்டி இது மாதிரி டைப் பண்ணி தாங்க ஓப்பன் பண்ணணும். இது லினக்ஸ் யூஸருக்கு இது அவ்வளோ கஷ்டமாக தெரியாது, ஏன்னா கமெண்ட் லைனில் ஒர்க் பண்ணுறவங்க டெய்லிக்கும் அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது அவ்வளோவா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக தெரியாது, அதுக்காக சொன்னேன். அவ்வளோதாங்க, எக்ஸாம்பை இன்ஸ்டாலும் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம எக்ஸாம்ப் ஒர்க் ஆகுதான்னு ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம டைப் பண்ணி செக்கும் பண்ணியாச்சு. இனிமேல் நீங்கள் PHP டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்.